ஜோதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமக. பைரவா, ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய நமக. வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்நி மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவருடைய ஆசீர்வாதம். சுவாமிஜி, எனக்கு ரொம்ப நாளாக இந்த சந்தேகம், மனிதனுடைய இவ்வளோ பெரிய வாழ்க்கையை அவனுடைய இவ்வளோண்டு காலில், அதிலும் இவ்வளோண்டு கட்ட வரல, அதில் இருக்கக்கூடிய மைன்யூட் ரேகையை வச்சு எப்படி சுவாமிஜி 100% அக்யூரேட்டாக கணிச்சு சொல்கிறீங்க? அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறதா, இந்த கால் பெறுவல் ரேகைங்கிறது ஒரு ரூபாய் காயின் என்ன அகலம் இருக்கும் அந்த அகலத்தில் தான் இந்த கால் ரேகை இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், அந்த சைஸில் தான் இருக்கும். அந்த கோடுகள் தாங்க, அது நான் 240 வகையான கோடுகள் உள்ளே வரும். இப்போ வந்து ஒரு 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 சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70 லைன்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த 70 கோடுகளில் பலன் எடுக்கிறோம். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45-60 அந்த மாதிரி அந்த லைன் உள்ளே வரக்கூடிய கோடுகள், அந்த ரேகை பொறுத்து சைஸு, சைஸை பொறுத்து அதுக்குள்ளே வரக்கூடிய கோடுகள். இதில் ரெண்டு விதமாக நம்ம கணிக்கிறோம். முகம் அப்படிங்கிறது இருக்குது. முகம்னா அமைப்பு, கஜம் முகம், கோ முகம், கருட முகம், நாக முகம். இந்த முகத்தினுடைய அமைப்பை வச்சு அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்ல முடியும். ஒரு ஒரு உதாரணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, கஜ முகம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப புகழ் அடைஞ்சே தீருவாங்க. நாக முகம் இருந்துச்சு அப்படின்னா உடலை வியாதி தீரவே தீராது. இந்த மாதிரி நம்ம அந்த கோடுகளை வச்சு, இந்த முகத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி கணித்து சொல்கிறோம். அந்த கணிக்கிற போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயம்னா, நீங்கள் கேட்டீங்க எவ்வளோ இவ்வளோ பெரிய கோடு, இவ்வளோ பெரிய இவ்வளோ சைஸ் தான் இருக்கோ அதுக்குள்ளே எப்படி ஒரு லைஃப்பை சொல்ல முடியும்னு நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறது. உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. நான் சொல்கிற விஷயம் பாயிண்ட்ஸ் சரியாக இருந்தால் நீங்கள் நீ ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் அந்த பைரவருடைய சக்தி அருள். அதனால் இந்த கோடுகளை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கணும். நம்ம கைரேகைகள் எப்படி வந்து நம்ம பார்த்து மேடுகள், சுக்கர மேடுகள், சூரிய மேடுகள், சந்திர மேடுகள்னு சொல்கிறோமோ அதே போல் கால் பெறுவல் ரேகையில் துல்லியமாக கணித்து அவங்களுடைய லைஃப் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, என்ன குறை, என்ன நிறைங்கிறத தெளிவுபடுத்த முடியும். இதுதான் அந்த கால் பெறுவல் ரேகையில் இருக்கக்கூடிய, அதாவது ஜாதகங்கிறது பிறந்த நேரம். ஒரு சில பேர்த்தில் பிறந்த நேரமே மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வந்து சரியாக குறித்து வைக்க முடியாமல் ஜாதகம் எழுதாமல் அந்த டேட்டை மிஸ் ஆகி விட்டு போனது நிறைய இருக்குது. இந்த கால் பெறுவல் ரேகைங்கிறது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அங்கந்தான் கால். அந்த காலிலிருந்து வரக்கூடிய ரேகைகள்ங்கிறது துல்லியமாக தெளிவாக இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஒரு எக்ஸ்ரே மாதிரியா இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கணித்து சொல்லக்கூடியது கால் பெருவிரல் ரேகைன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்ப கை ரேகை கால் ரேகையெல்லாம் வந்து மாற்றத்திற்கு உட்பட்டது, ஆனா ஜாதகம்ங்கிறது கான்கிரீட்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? சோ அதனுடைய அக்யூரசி எப்படி சுவாமிஜி சொல்றீங்க? இல்ல மாறாதுங்க, அதாவது கை ரேகை மாறாது, கால் ரேகை மாறாது. அந்த கோடுகள் பலம் பலவீனம் தான் நம்ம அந்த கை ரேகையினுடைய பலன். அதே மாதிரி தான் கால் பெருவல் ரேகையுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோடுகள் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அந்த கோடுகளில் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் எப்படி இருக்கும், உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும், முகத்தில் ஃப்ரெஷ் இருக்கும், அந்த பலமே தான் நமக்கு வந்து நம்மளை ஒரு உத்தியோகம் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த கோடுகளை பார்த்தோம்னாவே மனரீதியாக சோர்வு அடைஞ்சிருக்கான் உள்ள அந்த ரேகை பார்த்தோம்னா, கோடுகள் மாறக்கு வாய்ப்பு இல்லை, அந்த கோடுகளுடைய பலம் பலவீனம் தான். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிளவு ஏற்பட்டிருக்கும், அதாவது நம்ம ஆணிவேர் அப்படின்னு எதை சொல்கிறோம், ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஒரு ஆணி வேராக இருக்கணும்னு சொல்லுவோம். ஒரு ட்ரீ மரத்துக்கு எப்படி ஆணி வேர் முக்கியமோ அது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நிலைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஆணி வேருன்னு சொல்கிறோம். அந்த ஆணி வேருங்கிறது நான் பிளவு ஏற்பட்டாவே அந்த கோடுகளில் பார்த்தாவே, அதாவது குடும்பத்தினுடைய ஸ்தானம், கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், ஒரு பெண் வந்து பார்க்குறாங்கன்னா கணவன் ஸ்தானம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது கோடுகள் கணக்கிடுறோம். அந்த கோடுகள் கணக்கிடுற போதே அந்த கோடுகள் பிளவு ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக நான் ஒரே ஒரு வார்த்தையில் கேட்டுருவேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டுருவேன். ஆமாம் சாமி, ஒரு வருஷம் ஆச்சு பிரிஞ்சு, ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கணிப்புங்கிறது முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸில் அந்த கோடுகள் இருக்குது. அந்த கோடுகள் அந்த லென்ஸ் வைக்கிற போது அதை ஜூம் பண்ணணும், அதை பெருசு பண்ணி பார்க்குற போது அந்த தெளிவாக வரும். அதனால தான் சொல்லுவோம் எல்லாருமே, ஒரு சில பேர்லாம் நாங்கள் ரேகை எடுத்து நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு, நான் எடுக்கிற போல் ரேகை வராது. ஒவ்வொருத்தருடைய மனிதர்களுடைய காலை பிடிச்சி தான் நான் ரேகை எடுப்பேன். அந்த காலை பிடிச்சி துல்லியமாக அவங்க வைக்கக்கூடிய அமைப்பு கூட சரியாக வச்சிடணும். ரொம்ப அம்திட்டாவும் ரொம்ப டார்க்காக போயிடும் அந்த இங்கு பேடை வச்சு எடுக்கிறதுனால. அப்போ அந்த கோடுகள் பலம் பலவீனம், அந்த பலம் பலவீனம் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே போல் அந்த தெளிவு இருக்கணும். கோடுகள் அந்த தெளிவு வச்சோம்னா துல்லியமாக கணிக்க முடியும்.
சேலஞ்ச் பண்ணி எனக்கு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்ப திருமணம் அப்படிங்கறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு கட்டம் இல்லைங்களா? ஜாதகம் கொண்டு போய் காமிக்கும் போது அந்த தோஷம் இந்த தோஷம்னு 1008 தோஷம் சொல்றாங்க. ஜலதோஷம் உட்பட அவ்வளோத்தையும் சொல்லிடுறாங்க சுவாமிஜி. இதே மாதிரி தோஷங்களை வந்து கால் பெருவிரல் ரேகை வச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு விஷயம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது ஜோதிடம் எல்லாத்தையும் நீங்க ஓரங்கட்டி வச்சிடுங்க. ஜாதகமோ இல்லை நான் பார்க்குற கால் ரேகையோ கை ரேகையோ எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கவனம் இருக்கணும் அப்படின்னா, ரெண்டு விஷயம் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஒரு மனிதனுக்கு எப்படி உடல் ஆரோக்கியம் முக்கியமோ, அதே போல் ஒரு மனிதனுடைய நவகிரகங்கள் முக்கியம். 9 நவகிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். அதாவது சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க அடிக்கடி ஒரு வார்த்தை, அவன் கிரகம் உச்சத்தில் இருக்குதப்போ அவன் ஒன்றும் பண்ண முடியும், அவன் பண்ணுறது அவுடீசமாக இருக்கும், அவன் கிரகம் உச்சத்தில் இருக்குதப்போ அவன் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா, கிரகம் உச்சம். அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகத்தை உச்சத்தை அடையதுக்கு உச்சமாக இருக்க வேண்டியதுக்கு என்ன கருத்து, என்ன நம்ம அது என்ன பண்ணணும், அதுதான் மெயின் விஷயமே. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு, ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வம் ரொம்ப முக்கியம். ஏன் குலதெய்வம் முக்கியம் அப்படின்னா, ஒரு குலத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தி அந்தந்த குலதெய்வத்துக்கு தான் கொடுத்துருக்காங்கிறது ஒரு ஐதீகம். அதாவது அந்த தெய்வம் இப்போ ஒரு மன்னர்கள் மாதிரி அந்தந்த இது பிரிச்சுக்கிட்ட மாதிரி தான் அதுவும் அது. அப்போ அந்த குலதெய்வத்தை நம்ம வழிபடுறது, ஏன் நம்ம ஒரு வீட்டில் பிறந்த குழந்தைக்கு முட்டை போடணும்னு சொன்னாங்க, முடிக்கணிக்கு ஏன் நம்ம குலதெய்வத்துக்கு தான் ஃபஸ்ட்டு முட்டை போடுவாங்க எல்லாருமே. இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் நம்ம மண்ணில் மதத்தில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்துகிட்ருக்கு. சிலதெல்லாம் விட்டு போச்சு. அதாவது வந்து பூரி ஒரு கிராமத்தில் இருப்பாங்க, ஒரு வேலை தேடி சிட்டி வந்துடுவாங்க, 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டு விட்டு போயிடும். தாத்தா வந்திருப்பாங்க, பசங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, பேரங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுருவாங்க. குலதெய்வம் அப்படியே மறைஞ்சு போனது நிறையா விண்டு மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ குலதெய்வம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், குலதெய்வத்தை கெட்டியை வழிபாடு பண்ணணும். சப்போஸ் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா வீட்டில் சுவாமி படத்தை குலதெய்வத்தை படத்தை வச்சு சரி வர வழிபடுறது ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ நீங்கள் கேட்டீங்க தோஷங்கள், இந்த தோஷம் சொல்கிறாங்க அந்த தோஷங்கள், ரெண்டு விஷயத்தில் ஒன்று சொல்லியிருக்கேன், ஒன்று குலதெய்வம், இன்னொன்று நவகிரகங்கள். அதே போல் ஒரு மனிதனுக்கு 27 நட்சத்திரங்கள் பலமாக இருக்கணும். இந்த மூணு விஷயந்தான் நான் பிரதானப்படுத்துகிறேன். தோஷங்கள், அதாவது வம்சத்தில் செய்த பாவங்கள் நம்ம அனுபவிச்சுட்ருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு நடந்திருக்கலாம். அப்போ இந்த எப்படிலாம் நம்ம பிரிக்கிறோங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லா ஜாதகத்துக்கு எடுக்கிறது ஃபஸ்ட்டு லக்ஷ்மிங்க. இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இன்றைக்கி தேவை பண தேவை அதிகமாகிடுச்சு. அந்த லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருக்கா, தங்குற வாங்குகிற காசு சம்பாதிக்கிற காசு தங்குதா? இப்போ இந்த தங்கலை அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஏன் லக்ஷ்மி குறைவாக இருக்குது? இப்போது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மாதம் 10,000 ரூபா சம்பாதிச்சிட்ருப்பான் அவனும் வாழ்க்கை ஓட்டுவான், 1,00,000 ரூபா சம்பாதிப்பான் அவனும் வாழ்க்கை ஓட்டுவான், 1,00,000 ரூபா சம்பாதிப்பான் அவனும் வாழ்க்கை ஓட்டுவான். இவங்களுடைய தரம் மாறுது, பொசிஷன் மாறுது. 10,000 ரூபா சம்பாதிக்கலாம் சைக்கிளில் போகிறான், 1,00,000 ரூபா சம்பாதிக்கலாம் பைக்கில் போகிறான், கோடியில் சம்பாதிக்கும் காரில் வரேன், இவ்வளோ தான் வித்தியாசம். எல்லா மனிதர்களுக்கும் யோகம் இருக்குது. உழைப்பு கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ கேட்கலாம், உழைப்பே இருந்தால் போதும் அப்புறம் எதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு, இதுதான் நவகிரகங்கள். இந்த இடம் தான் நவகிரகத்தை நம்ம பலப்படுத்திக்கணும். அப்போ பலப்படுத்துகிற போது பெரிய மாற்றங்கள், இந்த கால் ராகி பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுதுங்கிறது, என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு என்ன குறை நிறை தெளிவுபடுத்த முடியும் பயருடைய அருளால். சுவாமிஜி, ஜாதகம் வந்து அந்த அளவிற்கு யோகமாக வலுவாக இல்லை அப்படின்னாக்கா அதனை வலி ஊட்ட முடியுமா? நான் ஜாதகம் பார்க்கறது இல்லை. ஜாதகத்தை பற்றின விஷயங்கள் கட்டங்கள் எல்லாமே அதை தெளிவு முடிச்சுட்டு தான் நான் இந்த ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணேன். பேசிக்குங்கிறது கிரகங்கள் என்ன சூழ்நிலைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. காமனாக பேச போனோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன போல் தான், நவகிரகங்கள், நட்சத்திரம், குலதெய்வம், இந்த மூணு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ இன்னும் சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபடுறாங்களா இல்லையா, இஷ்ட தெய்வம்னு ஒருத்தனுக்கு முருகனை பிடிச்சிருக்கும், ஐயப்பனை பிடிச்சிருக்கும், கணபதி பிடிச்சிருக்கும், அல்லது அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும், அந்த இஷ்ட தெய்வத்தை கூட சரியாக வழிபடுங்க. அதாவது மனசில் வந்து நீங்கள் டெய்லியும் போய் சாமி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் மணிக்கணக்காக நீங்கள் கும்பிட்டுட்ருக்கணுங்கிறதுல, எப்பவுமே ஒரு மனிதனுக்கு மன ரீதியான எனர்ஜி இருந்துச்சுனாவே உடல் நம்மளை ஈஸியாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிடலாம். அப்போ அதுக்காக உடல் சரியில்லாமல் இருக்கக்கூடாது. அதாவது எப்பவுமே ஒரு மனம் புத்துணர்வு வேணும் அப்படின்னா நமக்கு கடவுளுடைய அனுகிரகம் வேணும். எப்படி நம்ம ஒரு பெண்ணை பார்த்தோம்னா மங்களகரமாக இருக்கான்னு சொல்கிறோம்ல, அந்த மங்களகரங்கிற வார்த்தை என்ன? கருப்போ சிவப்போல் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கான்னு சொல்கிறாங்களா, அதுக்கு வார்த்தைகள் என்ன? முகத்தினுடைய கடாட்சங்கள். அந்த கடாட்சி எப்பவுமே நம்ம பிரைட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா, எப்பவுமே நமக்கு ஒரு எனர்ஜி உள்ளே இருந்துகிட்டே இருக்கணும்னா கடவுள் சக்தியால் மட்டும்தான் அந்த எனர்ஜி கொடுக்க முடியும், வேறு யாராலையும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எனர்ஜி மனரீதியாக கொடுக்கலாம், அந்த எனர்ஜிங்கிறது ஒரு 10 நிமிஷமோ 1/2 hour தான். அதுக்கப்புறம் நமக்கு நீங்கள் 24 hours நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான், அந்த பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா பிளானட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மளுடைய வழிபாடுகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வழிபாடுகள் ஸ்ட்ராங்காக இருந்தாவே நம்ம எதை பண்ணாலும் ஜெயிச்சிருவோம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிற அடிப்படையில் என்ன தேவை அப்படின்னா, குரு ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்படின்னாவே அந்த வீட்டுக்கும் எப்பவுமே
ஒரு பிரைட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், பலம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் ஜாதக ரீதியாகவும் சரி இந்த ரேகையிலையும் சரி நவகிரகங்கள் ப்ளஸ் அவங்களுடைய குலதெய்வம் ப்ளஸ் 27 நட்சத்திரங்கள். நட்சத்திரத்தை பற்றி பேசிட்டு போனால் 27 நட்சத்திரத்துக்கு 27 குணாதிசயங்கள் இருக்குது, அதுக்கு போதுமான டைமே பத்தாது. 27 நட்சத்திரங்கிறது அப்படின்னா நம்ம கோயிலில் வந்து இப்போ பேரை சொல்லிவிட்டு எதை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணணும், நீங்கள் சரண்யா உங்கள் பேருக்கு அப்புறம் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய நட்சத்திரங்கள் சொல்கிறீங்க. எப்போவுமே நட்சத்திரங்கள்ங்கிறத வந்து நம்ம ஒரு சில பேர் சந்திக்கிற போது ஃபஸ்ட்டு டைம் சந்திப்போம், அந்த சந்திப்பிலே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சிங்க் ஆகிடுவோம், ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவங்க நட்சத்திரமும் நம்ம நட்சத்திரமும் சிங்க் ஆகுதுங்கிறத அர்த்தம். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம், இழுத்துழுத்து பிடிச்சி அவங்களை ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம், ஒற்றியே போகவே மாட்டாங்க. அப்போ அவங்க நட்சத்திரம் நம்ம நட்சத்திரம் நெகட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் பார்த்து சரி பண்ணுறதுக்கு அதுக்கு 27 நட்சத்திரத்தை வழிபாடு ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதக பொருத்தம் பார்க்குறோம், அதே மாதிரி கால் பெருவிரல் ரேகை பொருத்தம் ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது பொருத்தங்கிறது வந்து நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கல்யாணங்கள் பண்ணி வச்சுருக்கேன்னு நான் பேசியிருக்கேன். இந்த கோடுகளுத்த உள்ளவர்கள் கோடுகளுத்த இப்போ எப்படி வந்து ஒரு ஒரு ஜாதகம் ஆண் பெண் ஜாதகத்தை வச்சு 9 பொருத்தம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது மனப்பொருத்தம், மனம் சார்ந்த விஷயங்கள். எப்போவே மனசு ஒற்றி போயிடுச்சுன்னா பிளவில்லை பிரிவில்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோடுகள் அதே மாதிரி நான் 7 கோடுகள் பலமாக வைக்கிறேன். இந்த 7 கோடுகள் பலமாக இருந்துச்சு அப்படின்னாவே 100% ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த 7 கோடுகள் உள்ளே ஸ்ட்ராங்காக வந்துட்டுவே அப்போ தைரியமாக கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறேன். இது மாதிரி ஏகப்பட்ட கல்யாணங்கள் அந்த தாலி எடுத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க அன்றைக்கி மக்கள் என்னை வந்து சந்திக்கிறவங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இப்போ 2 பேர் வரணும், இப்போ ஜாதகம் மட்டும் வந்தால் பத்தாது, ஜாதகம் மட்டும் இருந்தால் பார்த்தா அவங்கள பொருத்தத்தை பார்த்தலாம். ஆனால் கால் ரேகி வச்சு பார்க்குறேன்னா ஆண் வரணும் பெண் வரணும், அப்போது அது ஆண் வீட்லேயும் நம்பணும் பெண் வீட்லேயும் நம்பணும். இந்த ரேகிங்கிறது ஒரு சப்ஜெக்டை வச்சு பண்ணுறதுனால கண்டிப்பாக இதை பண்ண முடியும். 7 பொருத்தங்கள், 7 கோடுகள், அந்த கோடுகளை வச்சு தான் திருமணம் நடத்தலாம் வேண்டாங்கிறது நான் தெளிவுபடுத்த முடியும். ஓகே சுவாமிஜி, ஆண் வீட்லேயும் நம்பணும் பெண் வீட்லேயும் நம்பணும்னு சொன்னீங்க, யாராவது ஒருத்தர் நம்பலைன்னா என்ன சுவாமிஜி பண்ணுறது? இல்லை அவங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு ஐதீகப்படி எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிற போது ஒரு ஒரு கோடுகள் ஒரு ரேகைங்கிறது. இப்போது ஒரு ஒரு பெண் சென்னையில் இருப்பாங்க, பெண் வீட்டர், ஆண் வீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையிலையும் இருப்பாங்க. நான் இருக்கிறது ஈரோடு அல்லது சென்னையில் இருக்கேன் அப்படின்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வரணும். இந்த ரேகையை வச்சு பார்க்குறாங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு ஆப்போசிட் சைடில் எந்த சைடில் நம்புகிறாங்களோ அந்த சைடில் ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையை தான் நான் சொல்கிறேன். இதில் பார்த்து ஓகேங்கிறத அவங்க நம்பணும், அது நம்புற போது அது சரியாக வருது. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 140 கல்யாணத்துக்கு மேலே பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப சுபிட்சம் ஆரோக்கியமாக இருக்காங்க. அப்போ நான் எடுத்து அனலைஸ் பண்ணி இந்த ரேகையை வச்சு பார்த்து பண்ணுற போது எத்தனையோ குழந்தைகளுக்கு இது வரைக்கும் பேர் வச்சுருக்கேன். நான் கல்யாணம் பண்ணி வச்சது குழந்தைகளுக்கு பேர் சுட்டு விழாவே பெருசாக எடுத்து பண்ணுறாங்க. அது மாதிரி எல்லாமே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கைங்கிறது முழுசு இறையை நம்புகிற போது நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இறை சக்தி தான் நம்மளை கொண்டுட்டு போகிறது. அந்த இறை சக்திங்கிறது நான் பைரவாங்கிற அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு முருகனை பிடிச்சிருக்கலாம், அம்பாலை பிடிச்சிருக்கலாம், நான் பைரவாங்கிறேன். அந்த பைரவருடைய நம்பிக்கை அதான் எல்லாருமே இன்றைக்கி பைரவர் நம்பி வர்றாங்க, ஆரோக்கியத்தோடு இருக்காங்க, பிரைட்டாக இருக்காங்க. நம்பின ஒரு கைவிடப்படார் அப்படின்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏங்கி தவிப்பது குழந்தை வரம் தான். அந்த குழந்தை வரம் இவங்களுக்கு வந்து வரமாக கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து கால் பெருவிரல் ரேகை வச்சு எப்படி நீங்கள் கணித்து சொல்வீங்க சுவாமிஜி? நான் வந்து உட்கார போதே சொல்லிவிடுவேங்க. இது எல்லா விஷயத்துக்கும் வந்து நான் எங்கிட்ட உங்களை பற்றி பேச வேண்டதே நான் சொல்கிறேன். இதுதான் நான் சேலஞ்சு பண்ணுறது. சேலஞ்சு நான் நினைக்கல, அதையே நீங்கள் சொல்லி நான் உங்களை பற்றி சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நிறைய வருத்தமே பட்டிருக்காங்க. நிறைய வருத்தம் எப்படி பட்டிருக்காங்கன்னா நான் பார்க்குறது ஒரு நாளைக்கு 5 பேருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 டைம் கூட கூப்பிட்ருவாங்க. என் கையில் ஒன்றுமே இல்லை. உங்கள் காலை பிடிக்கிறதுக்கு அவனுடைய விஷயம் என் கையில் என் தலையில் எழுதியிருக்கணும், உங்கள் தலையில் எழுதியிருக்கணும். அப்போ தான் நான் உங்கள் காலை பிடிக்க முடியும். எல்லாருமே வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதான் காலை பிடிக்கிற சொல்லுவாங்க. நான் அதை கூச்சமே பட்டுறதில்ல, சங்கடமே இல்லை. அவன் பைரவர் கொடுத்து எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தான் நினச்சிட்ருக்கேன். எத்தனை பேர் என் காலத்தொட்டு கும்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்கள் காலை பிடிச்சி ரேகை எடுக்கணுங்கிறது நாங்கள் வந்து 10 டைம் ஃபோன் பண்ணிட்டோம், 20 டைம் ஃபோன் பண்ணிட்டோம். மெசேஜே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் ஒரே டைம் ஃபோன் பண்ணிடுவாங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லுவேன். ஆஃபீஸில் அப்படி டைம் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 5 பேர் பார்க்குறனால 500 பேர் கூப்பிட்றதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. உங்கள் பாக்கியம் கடவுள் நம்புங்க. இந்த கால் ரேகையை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் இந்த கோடுகள். அந்த கோடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கோடுகள் பலமாக இருந்துச்சு அப்படின்னாவே எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வர முடியும். நம்பிக்கை தாங்க எல்லாத்துக்கும் பேசிக்கே, நம்பிக்கை தான். நம்ம பெரியவங்க காலில் எப்படி விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோமோ அது தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அதுபோல் தெய்வ சக்தி அனுகிரகம் கண்டிப்பாக கிரகத்தை பலப்படுத்துங்க, பாசிட்டிவாக வச்சுங்க. எப்பவுமே எந்த பெண்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வீட்டில் அழுகாதீங்க, அழுகவே வேண்டாம், எதிர்த்து நில்லுங்க. பெண்கள் ஆண்களை விட
மன ரீதியான பலம் பெண்களுக்கு அதிகம். சில பெண்கள்லாம் மென் உள்ளம் முழுங்கிடுவான்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை எதாவது முழுங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா பெண்ணுக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இந்த உலகத்தில் பிரசவ வலி தாங்கக்கூடிய சக்தி பெண்ணுக்கு இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு வலி தேவையே இல்லை. அது மாதிரி எதுக்குமே அழுகாதீங்க, கண் கலங்காதீங்க. நான் பெண்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் அது ஒன்று தான், எதிர்த்து நில்லுங்க, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எல்லாமே எதிர்த்து போராடுங்க, ஜெயிக்க முடியும். தடைகளை தவிடு பிடியாக்கி பாருங்கள் அப்படின்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ்னால சுத்தமாக கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேன்றாங்க. மொபைல் இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா, இதை குறித்த உங்களுடைய கருத்து, இதற்கு தீர்வும் சொல்லுங்க சுவாமிஜி. ரொம்ப அட்வான்ஸு மொபைலு, ரொம்ப நெகட்டிவ் மொபைல், ரெண்டு விஷயங்கள் இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நாம் நம்மளுடைய குழந்தைகளை வழிநடத்தி கொண்டுட்டு போகிறது. இன்றைக்கி வந்து எல்லா குழந்தைகளும், இன்றைக்கி என் வீட்டிலையே இருக்கக்கூடிய குழந்தைகளும் பார்த்திங்கன்னா அந்த மொபைலில் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொடுக்கக்கூடிய நேரங்களை தவிருங்க. மைண்டை வந்து அவங்களுக்கு டைவெர்ட் பண்ணி ஏதாவது ஒரு சில விஷயங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஒரு வளரக்கூடிய குழந்தைகளுக்கு விளையாட்டில் கொஞ்சம் கவனத்தை போடுங்க. ஃபிசிக்கலாக உடம்பு ரீதியாகவும் சரி, அது ஒரு கிரவுண்டுக்கு இப்போ இந்த கொரோனா காலகட்டங்கள் அந்த விளையாட்டு ஸ்தானத்துக்கு மைண்டை ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தாட் வரும். மொபைலுங்கிறது கண் பாதிப்பு ஏற்படலாம், நம்மளே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண் எரிச்சல் வரும் அந்த பாதிப்பு. இது இயற்கையான வார்த்தைகள் நான் சொல்ல தேவையில்லை. கொஞ்சம் தவிர்த்து கிளாஸுக்கு மட்டும் வச்சுட்டு மற்ற வாங்கிடுங்க, மொபைல் வாங்கிடுங்க. எவ்வளோதான் கண் கலங்கினாலும் கவலைப்படாதீங்க. அதை வந்து உடம்பு ரீதியாக ஒரு விளையாட்டில் கவனத்தை செலுத்துங்க, கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கு. சுவாமிஜி, இங்கே எல்லாருக்குமே கிடைத்த ஒரு அமிர்த சுரபி மாதிரி ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறது உங்களுடைய பைரவா ஃபவுண்டேஷன், அதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி. நிறையா சொல்லிட்டு போகலாம். 2004 பைரவா ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 18 வருடங்கள் முடிஞ்சிருச்சு அது ஆரம்பித்து. பைரவா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த நோக்கம் என்ன அப்படின்னா, ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒன்று ஸ்டடீஸு, இன்னொன்று உடல் ஆரோக்கியம் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்ததுலேருந்து ஸ்டடீஸுக்கு நிறைய குழந்தைகளை படிக்க வச்சிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணி படிக்க வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி கடவுளினுடைய பைரவனுடைய அனுகிரகத்தால் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னா எங்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸு. பைரவா ஃபவுண்டேஷனுக்கு கீழே பைரவா ஹெல்த் கேர், பைரவா எஜுகேஷன், இந்த மாதிரி ஒரு பைரவா ஃபவுண்டேஷனுக்கு ஹெட்டாக இருந்து பிரித்து ஹெல்த் கேருங்கிறது ஒரு பெரிய ஒரு கிளினிக்கு போட்டு அதில் கேன்சர், கிட்னி, ஆஸ்துமா ஒரு 4 டிசீஸ்க்கு ரொம்ப கேர் எடுத்து டாக்டர்ஸ் ரொம்ப அற்புதமான டாக்டர்ஸ். இன்றைக்கும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 150-200 பேஷண்ட்ஸு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கேன்சருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். அந்த ஹெல்த் கேர் மூலிமா நான் கொடுக்குறது எல்லாமே இந்த ட்ரஸ்ட் மூலிமா தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பைரவா ஃபவுண்டேஷன் கீழே தான் பைரவா ஹெல்த் கேர் வருது. அதே மாதிரி ஸ்டடீஸு, அதே மாதிரி அங்கே லோக்கலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டில் கிராமத்துங்களுக்கு சில வாட்டர் சப்ளை பண்ணுறது, வாட்டர்கள் இல்லைன்னா கொடுக்குறது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே இன்னும் இன்டீரியர் வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ் நாலேஜும் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு படிப்புக்கு என்னென்ன நம்ம உதவி பண்ணணும், ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுலேருந்து இது மாதிரி சில வேலைகள் பண்ணிவிட்டு நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன் பைரவா ஃபவுண்டேஷன் மூலிமா. இப்போ இன்றைக்கி ரொம்ப நல்ல இதாக போயிட்டுருக்கிறது கேன்சர், கிட்னி, பைரவா ஹெல்த் கேர். பைரவா ஹெல்த் கேர் .org அடித்தாவே, வெப்சைட் அடித்தாவே அதில் வந்துடும். இன்னும் ஏதாவது இன்னும் விளக்கங்கள் தேவை அப்படின்னா பைரவா ஃபவுண்டேஷன் .org அடித்து பாருங்கள், வெப்சைட்டை பாருங்கள், அதில் உள்ள எல்லா விளக்கங்களும் வந்துடும். இதுதான் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னுடையது என்னுடைய வளர்ச்சின்னு குறுகிய நோக்கோடு இருக்கக்கூடிய இந்த பிராக்டிக்கலான காலகட்டத்தில் யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம்னு வரம் போன்ற விளக்கம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க சுவாமிஜி. இந்த பைரவரியை உங்களுடைய ரூபத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னே சொல்லணும். அடுத்ததாக த ஏஷியாஸ் பிக்கஸ்ட் டெம்பிள், ஆச்சரியம், இட்ஸ் அ வண்டர் அப்படின்னு சொல்லணும். 33 உயர பிரம்மாண்டமான பைரவருடைய திருவுருவச்சிலை, மகத்தான கோவில் சுவாமிஜி, அதை குறித்து சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வேலைப்பாடுகளோட, ரொம்ப அற்புதமான சிற்ப வேலைகளோட 33 feet. என்னடா அது எல்லாருமே ஏசிய பிக்கஸ்ட் பைரவ டெம்பிள்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி உண்டு. ஒரு குட்டியுண்டு ஆரம்பித்தேங்க. ஒரு மலருங்கிறது வந்து, ஒரு ரோஜாங்கிறது வந்து, ஒரு ஒவ்வொரு ஒரு செடியிலையும் 4 விதமாக பூக்கும் பார்த்துருக்கோம். இவ்வளோ பெரிய பூ இருக்கும், இவ்வளோ பெரிய பூ இருக்கும். நான் ஒரு குட்டி பூவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது மலர் வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி குட்டி முக்காக இருக்கும், அது அப்படியே வெடித்து பெருசாகிடும். அதே மாதிரி பெருசாகிடுச்சு. சின்னதாக ஆரம்பித்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மண்டபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஆயிடுச்சுன்னா 125 நீள மண்டபம் ஆயிடுச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக விரிஞ்சிருச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் வந்து சந்திச்சுட்டு இருந்த 15 சந்திச்சுருந்த மக்களுடைய ஒரு உந்துதல் தான். அது என்னது 33 feet? ஏன் ஏசிய பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள்னு ஃபஸ்ட்டு ஒரு பத்திரிக்கையில், மிகப்பெரிய பத்திரிக்கை எழுத போது தான் வந்து பார்த்துட்டு பிரமிச்சு போய் இவ்வளோ பெரிய கோயில் வேலை நடந்துட்டு இருக்குங்கிறது. இது வரைக்கும் நான் எங்கேயுமே பெருசாக விளம்பரமே படுத்தலை.
இப்போதான் மக்களை கேட்க ஆரம்பிச்சுட்ருக்கு. என்னால் முடிஞ்சது இந்த ட்ரஸ்ட்டின் ஆரம்பித்து என்னை சந்திக்க வர்றவங்க காசு அப்படியே ட்ரஸ்ட்டுக்கே போட்டணுங்கிற முடிவு. அதனால தான் 2003 இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தேன். அதில் நடக்கக்கூடியது பைரவ பீடங்கிறது இது ஒரு பார்ட்டு. அந்த பைரவ பீடம் மூலயமா அந்த கோயிலை ஆரம்பித்து இன்றைக்கி 33 feet ஸ்டாச்சு. அது எப்படி 33 feet ஸ்டாச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லா கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ரன்ஸில் போகிறபோது ராஜகோபுரம் இருக்கும். அந்த ராஜகோபுரத்துக்கு பதிலாக இது பைரவர் 33 feet பிறந்த மேனியில் நாய் வாகனமாக இருக்கக்கூடியது நாய் மட்டும் 15 feet பேக்கில் வச்சு ரொம்ப அற்புதமாக ஒரு பஞ்சலோக கம்பி தான் ஃபஸ்ட்டு. எல்லாமே உள்ள பஞ்சலோக கம்பி இந்தந்த சைஸில் கொடுத்துருக்கோம். ஆர்டர் பண்ணி ரொம்ப வருடங்களாக அது கிட்டத்தட்ட 3-4 அது ரொம்ப சிறப்பாக வேலை முடிஞ்சிருச்சு. அந்த 33 feet வேலை முடிஞ்சது. அதுதான் சொன்னேன், பைரவ ஃபவுண்டேஷனில் போனீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது மாதிரி அந்த வேலைகள் ஆரம்பித்து இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக வேலை நடந்துட்டுருக்கு. ஒரு 60% வேலை நடந்துருச்சு. அதை இப்போ தான் மக்களை ரெண்டு கையை கூப்பி கேட்டுட்ருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஒரு செங்கலுக்காகுது இந்த பைரவா ஃபவுண்டேஷன் பைரவா பீடம் அந்த வெப்சைட்லேயே இருக்கு லிங்க். உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதாவது ஒரு காணிக்கை சேர்த்துங்க. பைரவருங்கிறது ஒரு மனிதன் பைரவருக்கு நம்ம செய்கிறக்கூடிய இடங்கள் கொடுக்குற போது இது காவல் தெய்வம். ஒரு உடலை காக்கக்கூடியது பைரவர், குடும்பத்தை காக்கக்கூடியது பைரவர், உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு. கண்டங்களே இருந்துச்சுன்னா, ஒரு ஜாதகத்தில் கண்டமே இருந்துச்சுன்னா பைரவர் வழிபட்டால் அந்த கண்டத்திலிருந்து நம்ம தப்பிச்சு வந்துடலான்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி காலபைரவருக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பைரவர் கட்டிகிட்ருக்கோம் கோயில் சிறப்பாக வந்துட்டுருக்குது. உன்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணி கொடுங்க. உங்களுடைய மகத்தான பணியில எங்களையும் இணைத்துக் கொள்வது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. அடுத்ததாக எல்லாருக்கும் வரமாக விளங்கக்கூடிய அகல் விளக்கு பூஜை, அது குறித்து சொல்லுங்க. இது இன்னைக்கு சும்மா கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேக்ல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு வந்து கிழமை செவ்வாய் உகந்த கிழமை. இது நம்ம பைரவருக்காக பண்ண வேண்டிய விஷயங்களை ஆரம்பித்தோம். இப்போ எல்லாருமே ஒரு இடத்துக்கு வரணுங்கிறது வந்து சாத்தியமாக இல்லாமல் போனதுனால நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, நான் பேசுகிறப்பெல்லாம் என்னுடைய இன்டர்வியூ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்னை நேரில் சந்திக்க வரும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மண் விளக்கு ஒன்று பொருத்தி ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக இந்த நாமத்தை ஜபத்தை பண்ணிகிட்டே வாங்க. 1008 சொல்லுங்கள். ஒரு 30 minutes நான் என்னுடைய பீடத்தில் பைரவ பீடத்தில் அங்கே பண்ணிகிட்ருக்கேன். அது பைரவ பீட எஃபி ஃபேஸ்புக்கில் லைவ் போய்கிட்டிருக்கோம். அதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் கொடுத்து வச்சிங்கன்னா எப்பவுமே வர வர வந்துடும். ஃபாலோ பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக ஒரு அதிகபட்சம் ஒரு 30 minutes செலவு ஒன்றுமே கிடையாது. ஒரு மண் விளக்கு பொறுத்துறீங்க, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக இந்த நாமத்தை சொல்கிறீங்க, சொல்லி பாருங்கள், பண்ணி பாருங்கள். அதனுடைய மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக மாற்றங்கள் கிடைக்கும். அதான் இந்த பைரவருடைய அருள். வரம் போன்ற விளக்கம் சுவாமிஜி. ஆனால் இப்போ வேலைக்கு போகிறவங்க இல்லை ட்ராவலில் இருக்கிறவங்களால எப்படி சுவாமிஜி பண்ண முடியல? அதாவது நம்ம இது இந்த கேள்விகள் வந்து வேலைக்கு போகிறவங்க அட்லீஸ்ட்டு ஒரு ஆஃபீஸில் கூட சில சௌகரியங்கள் இருக்கலாம், அங்கே பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லையா, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5 o'clock 5:30 நான் ஃபிக்ஸ் பண்ணினது, ஏதாவது ஒரு நேரம் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு 7 o'clock வீட்டுக்கு வந்தீங்கன்னா கூட பண்ணுங்க. ஒரு 30 minutes வாரத்தில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. பண்ணுங்க, பண்ணி பாருங்கள். அதாவது டைமிங்கிறது நான் வச்சது பொழுது இறங்குறது பொழுது அந்த ரெண்டு கால்குலேட் பண்ணி 5:30 வச்சேன். அது ஏதோ ஒரு டைமு ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். காலையில் கூட நீங்கள் பண்ணுங்கள், முடியல ஈவினிங் முடியலன்னா காலையில் கூட பண்ணுங்கள். ஆனால் ரெகுலராக பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 9 weeks பண்ணிங்க, 6 weeks பண்ணிங்கன்னா அதனுடைய மாற்றங்கள் தெரியும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக நேரடி காட்சியை கண்ணில் பார்க்க முடியும். அந்தளவுக்கு இந்த மந்திரத்துக்கு சக்தி உண்டு. நிச்சயமா சுவாமிஜி, நேரம் காலம் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் இறைவனோட இணைந்து கொள்வதுதான் முதன்மையானது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. எங்களுக்காக டிப் ஃபார் தி டேயா என்ன சொல்ல போறீங்க? எந்த ஒரு செயல்பாடுகள் இறங்கினாலும் இறங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க. இறங்கிட்டீங்கன்னா யோசிக்காதீங்க. கடுமையா உழைப்பு, நம்பிக்கை எப்பவுமே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சொத்து. நம்பிக்கை இப்போ நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கலாம், அடுத்து நமக்கு சேர்ந்து வரலாம். எல்லாமே நம்ம கைவிடி வரக்கூடிய சக்திங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. உழைப்பு, நம்பிக்கை கைவிட்டுறாதீங்க, அதான் மிகப்பெரிய சொத்து. பைரவருடைய அருளால் எல்லாத்துக்கும் பைரவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு மகத்தான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவா, பைரவருடைய ஆசீர்வாதம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.